ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி நைட் என்ன ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். சும்மா நிறைய பல பல ஈவெண்ட்டுகள் லான்ச் பண்ண போகிறானுங்க. அதில் எந்த ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எலைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது வந்து ப்ரீ ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைனைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு தரப்போகிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே 900, நம்மளுக்கு வந்து 999. அது என்ன ஏதுன்னு தெரில, நமக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில அதிகமாக. சரி ரைட், நமக்கு அது தேவையில்லை. நமக்கு இன்றைக்கி நைட் என்ன ஈவெண்ட்டு பார்த்துருவோம். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா லைனாக ஈவெண்ட் இருக்குது. இதில் எந்த ஈவெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர் ஸ்டோர், இதை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை ப்ரைஸஸ் இருக்குதுன்னு பாருங்களேன், குமிச்சு போட்டிருக்கானுங்க. இதில் முக்கியமான ப்ரைஸஸ் வந்து இந்த எல்லோ கலரில் பிளிங்க் ஆகுது பார்த்திங்களா, இதுதான். ஃபஸ்ட்டு வந்து பண்டிலு, அதுக்கப்புறம் பேக்பேக்கு, அதுக்கப்புறம் குளோபல் 18 இன்னமும் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா P90. இதுதாங்க தரமானது. ஃபஸ்ட்டு ஸ்பின் அந்த 25 ஸ்பின் வந்து 70, நமக்கு வந்து 20 டைமண்ட்ஸுக்கு சொல்லுவானுங்க. கிட்டத்தட்ட 200 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 மோர் ஸ்பின் டு அன்லாக் ஃபீவர் டைம். ஓஹோ, 20 ஸ்பின்னு நீங்கள் சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 நிமிஷத்துக்கு உங்களுக்கு 50% ஆஃபரில் கொடுப்பாங்களாம், சரிங்களா? ஆனால் 30 ஸ்பின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த P90 கிடச்சிரும். 30 ஸ்பின் டு சூஸ் எனி ஒன். ஓ, 30 ஸ்பின்னு சுற்றினீங்கன்னா இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா மாக்களே, வேறு லெவலில். 30 ஸ்பின்னாக பார்த்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 139, அதுக்கப்புறம் 200 போவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 700 டைமண்ட் கிட்டேங்க, 200 ஆமாம், ஒரு 550 ஆமாம், 600 டைமண்ட் வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. அதில் இந்த P90 எடுக்கணுமா பார்த்துக்கோங்க. கன்னு ஸ்கின் இல்லாதவங்க டைமண்ட் இருக்கவங்க இதை எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்டில் கொஞ்சம் செம்ம விசித்திரமாக இருக்குது, ஏன்னா ஹேர் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குது. அனிமேஷன் பாருங்களேன், ஃபிஷ் கொடுத்துருக்காங்க சூப்பராக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மக்களே சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம், அவ்வளோதான் இந்த இது. அதுக்கப்புறம் அடுத்த ஈவெண்ட்டு இருங்க, அதுக்கு முன்னாடி அந்த பண்டில் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோ தரமாக இருக்கான்னு. கண்டிப்பாக மக்களே, கண்டிப்பாக தரமாக இருக்குது. அதுவும் அந்த கண்ணாடி இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்களேன், ஹேர் ஸ்டைலுக்கு அப்படியே கீழே இது பண்ணுற மாதிரி. டேய் ஏங்க, இந்த கை பாருங்களேன் எப்படி இருக்குது, இந்த சைடு பாருங்கள், டேட்டூலாம் போட்டிருக்கான், சூப்பராக இருக்குங்க. வாட்சும் என்னமோ கட்டின மாதிரி இருக்குது, சூப்பர் பங்கமாக இருக்குங்க. பண்டில் குறைய சொல்ல முடியாது. அந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த தண்ணியில் விழுந்து அந்த பபுள்ஸ் வரும் பாருங்கள், அது மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பபுள்ஸ் வருது, அப்படியே தண்ணி தெரிக்குது, செம்மையாக இருக்குது. வேறு லெவல், வேறு லெவல், பின்னிட்டானுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கி ஸ்கேல். இது ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு வந்து கொடுக்கல மக்களே, இது வந்து பார்கெயின் சேல்னு சொல்லி மற்ற சர்வருக்கு வந்தது, நம்மளுக்கு லக்கி சேலு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது நம்மளுக்கு, எலைட் பாஸ்லாம் வராது. ஆல்ரெடி எலைட் பாஸ் நம்மளுக்கு வந்தாச்சு, அதனால் இந்த பண்டில் மட்டும் ஏதாவது ஈவெண்ட்டில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் டெஸ்ட்னு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் இல்லைனா லக்கி ஸ்கேல் ஈவெண்ட்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நம்மளுக்கு லான்ச் பண்ணிவிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 90% இந்த ஈவெண்ட்டு தான் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபீவர் ஸ்டோர் அப்படின்னு இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கம்பல்சரி நமக்கு ஃபீவர் வந்துடும், டைமண்டு போக போக. அதனால் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே ஒரு பெல் அக்கௌண்ட் இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வேணாமா இல்லையான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இதுதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம ஃபேமிலியில் எப்பயும் போல் ஃபேமிலியிலே இருக்கிறவங்க கம்பல்சரி ஒரு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, சி யூ, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல், ஹாப்பி நைட் ஃப்ரெண்ட்ஸ்.